ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் முட்டை பன் செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், மூணு வேக வச்ச முட்டை, ரெண்டு பன்னு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் எக் கறி மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான கொஞ்சம் ஆயில். எஸ்விஎம் ரைஸ் கிங், முதல் தரம் பொன்னி அரிசி, தரத்துக்கு நிகரான விலையில் வாங்குவீர் ருசிப்பீர். அரிசி உலகின் ராஜாதி ராஜா எஸ்விஎம் ரைஸ் கிங். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கோங்க அதுல, அதோட கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரவுன் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. போட்ட வெங்காயம் நல்லா பிரவுன் ஆயிடுச்சு, இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. வாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸை ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, எக் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் கிண்டிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இத 2 மினிட்ஸ் எண்ணெயில லைட்டா பரட்டு பரட்டிக்கோங்க. மசாலாலாம் முட்டைக்குள்ள இறங்குற மாதிரி பரட்டிக்கோங்க. From this to this, contact Teetham Breast Milk Creation. நம்ம போட்ட மசாலா எல்லாம் முட்டையில நல்லா இறங்கிருச்சு, இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பன்னை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இத போட்டுட்டு பன்னையும் 2-5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பன்னுக்குள்ளயும் மசாலா இறங்குற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் கொளத்தூர்ல இருக்க எஸ்வி ட்ரேடர்ஸ்ல தான் வாங்குவோம். அங்க தரமாவும் விலை குறைவாகவும் மளிகை சாமான் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் அவைலபிள். இதோ பாருங்க, முட்டை பன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பேசுவோம், எழுதுவோம், தமிழை வாழ வைப்போம். நன்றி.